कल्पित कल्पोयम् प्रत्यत्ति गजगेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धे। हेडलाइंस टीवी यूट्यूब चैनल நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள். இங்கிலீஷ் மாதத்தில் மே மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து, அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு ராசிக்கும் இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மே மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாட்கள் இருக்கிறது. ஸோ அந்த நாட்களில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பெனிஃபிட் கிடைக்கும், எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். மே மாதம் 1ஆம் தேதி வைசாக ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புண்ணிய நதிகளில் நீராடுவது, பகவானை சேவிக்கிறது, உங்களுடைய கெட்ட பிராயச்சித்தங்கள் ஆக்சுவலாக இருந்ததுன்னா அதெல்லாம் போயிடும். கெட்ட விஷயங்கள், பாவங்கள்னு சொன்னோம், அதெல்லாம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மே 3ஆம் தேதி அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவோம். அக்ஷய திருதியன்னு நிறையா வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, கோல்டு பயங்கரமாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடும், தங்க விலை 5% குறைவு அப்படின்லாம் போடுவாங்க. ஆக்சுவலாக ரியாலிட்டி பார்த்தோம்னா வெறும் கோல்டு வாங்குறது மட்டும் கிடையாது, கோல்டு வாங்குறது அன்னைக்கு சாயந்தரம் கௌரி பூஜை பண்ணுறது, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது, கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் நடக்கும். அதாவது இது கிட்டத்தட்ட தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி எப்படி பண்ணுவோமோ குபேர பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, அதே மாதிரி இது கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நிறைய தான தர்மங்கள் பண்ணோம், அதாவது நீர் மோர் மாதிரி, பானகம் மாதிரி, இதெல்லாம் தான தர்மங்கள் பண்ணுறச்சு உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் ஈஸியாக நடக்கும். 5ஆம் தேதி மே 5ஆம் தேதி ராமானுஜர் ஜெயந்தி, திருமூர்த்திகள், குருகள் சொல்வோம், 3 குருக்கள் ராமானுஜர், ஆதிசங்கரர், மத்வர். ஸோ அதில் வந்து நான் மத்வ குலத்தை சார்ந்த ஒரு சிஷ்யன். ராமானுஜருடைய ஜெயந்தி, வீட்டில் ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சோஸ்திரத்தை 108 தடவை ஜபிச்சு உங்களுக்கான குருமார்களுக்கான தான தர்மங்கள் பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு குழந்தை பிராப்தமும் தடைகள், சுபகாரியங்களுக்கான தடைகளும் உடையும். மே 6ஆம் தேதி ஆதிசங்கரர் ஜெயந்தி, ஆதிசங்கரர் ஜெயந்தி அன்னைக்கு ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சோஸ்திரத்தை 108 தடவை உங்களால் ஆனது ஜபிச்சு ஒரு 2 குருமார்களுக்கு ஏதாவது தான தர்மம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். மே 14ஆம் தேதி நரசிம்ஹர் ஜெயந்தி, நரசிம்ஹர் ஜெயந்தி அன்னைக்கு ருண விமோசன ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம், அதே மாதிரி நரசிம்மர் நகஸ்துதின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சோஸ்திரங்கள் தெரியலனா அட்லீஸ்ட் யூடியூப்பில் போட்டு கேட்டாலும் சரி, உங்களுக்கு பெரிய அளவுக்கு கெட்ட விஷயங்களும் எதிரிகளுடைய தொல்லைகளும் உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நிவர்த்தி அடையும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யஹம் அப்படிங்கக்கூடிய அந்த சோஸ்திரத்தை கேட்டாலும் 108 தடவை மினிமம் ஜபம் பண்ணி பானகத்தையும் நீர் மோரையும் நைவேத்தியம் பண்ணி யாருக்கெல்லாம் இருக்குது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான தர்மம் பண்ணுங்கள். சம்மர் சீசன், அதனால் அவங்க எந்த அளவுக்கு நீங்கள் தாகத்தை தீக்கிறாளோ அந்தளவுக்கு உங்கள் லைஃப்பில் உங்கள் தாகத்தையும் பணத்துடைய தாகத்தையும் தீர்ப்பார் நரசிம்மர். மே 15ஆம் தேதி பௌர்ணமி திதி, பௌர்ணமி திதி அன்னைக்கு காலையில் பவமான சுக்த ஹோமம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுடைய பித்ருக்களுடைய நெகட்டிவான விஷயங்களெல்லாம் இங்கே பவமான சுத்தத்தில் ஈஸியாக வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடியும். சாயந்தரம் சத்யநாராயண சுவாமி பூஜை, சத்யநாராயண சுவாமி பூஜை பண்ணுறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மை நடக்கும், உங்கள் குல அபிவிருத்தி அடையும், குழந்தை பிராப்தம், கால தாமதமான திருமணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடைகள் இல்லாமல் டக்கு டக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். ஸோ இப்போது ஒரு ஒரு ராசிக்குமான மே மாத பலன்களை பார்க்கலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு காதல் கல்யாணம் கைகூடும், குழந்தை பிராப்தம் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் அபிவிருத்தி நடக்கும், புதிய தொழில் தொடங்குவதற்கான பாக்கியங்கள் உண்டு. கமிஷன் புரோக்கரேஜ் சார்ந்த தொழில்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு
தொழில் வேலை அந்தஸ்து குழந்தை மனைவி சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பெரிய அளவுக்கு வெற்றியை சாதிக்கக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு உண்டு. நிறைய விஷயங்கள் உங்களுக்காகவே நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே இந்த மாதம் ஒரு பயங்கரமான நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். எதிரிகள் யாராக இருந்தாலும் ஈஸியாக வீழ்த்தக்கூடிய ஒரு வல்லமை முதல் 5 நாட்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்களே வந்து உங்ககிட்ட சரணாகதி, அதாவது எதிரி கூட உங்ககிட்ட வந்து ஒரு சரணாகதி அடைஞ்சு நல்ல ஒரு அன்கோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதன் ரீதியாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு வடிவேல் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி அவங்க வந்து பக்கத்தில் உட்காந்தா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு தொட்டு பார்ப்பார். அந்த மாதிரி சில நல்ல ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிறந்து விளங்கும். பார்ட்னர்ஷிப் ஓரியன்ட் விஷயங்கள்லாம் நன்னா சூப்பராக செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள். குழந்தை பிராப்தம் தாமதமாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சூப்பராக குழந்தை பிறக்கக்கூடிய தங்கமான பொன் குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியங்கள். அதே மாதிரி லைஃப்பில் ரொம்ப லேட் ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க, இனிமேல் அது லேட்லாம் கிடையாது, எல்லாமே சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பீடில் நடக்கக்கூடிய பாக்கியங்கள், எல்லாமே சிறந்து விளங்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்கக்கூடிய அம்சங்கள்லாம் இந்த மாதம் மிக முக்கியமாக இருக்கிறது. நிறையா பேரோட லைஃப்பில் புதுசாக கார் வாங்குவீங்க, புதுசாக லைஃப்பில் வந்து இனிமேல் எல்லாமே நம்ம பண்ணுறதுலாம் கொஞ்சம் பிராண்டடாக பண்ணணும்னு முடிவு பண்ணுவீங்க. சாதாரணமாக ஒரு ஷர்ட் வாங்கினாலுமே ஒரு ஹை லெவல் பிராண்டட் தான் வாங்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. நிறைய சென்ட்டு பர்ஃப்யூம் இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் லெஹரி வஸ்துக்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ எல்லா விதத்துலையுமே கிஃப்டாக இருக்குது, ஒரே தானமாக இருக்குது, நிறைய பேருக்கு நீங்கள் தானம் பண்ணுவீங்க, ஒரே என்ன சொல்கிறது கமலஹாசன் சொல்கிற மாதிரி கட்டிப்பிடி வைத்தியமாக இருக்கும், ஒரே பாசமாக இருக்கும், எமோஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுது. அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள், உங்களுக்கான மரியாதைகள் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கான உங்கள் கௌரவத்தை கிடைக்கும், உங்கள் பேச்சு சொன்னீங்கன்னா அந்த பேச்சுக்கான மதிப்பு கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுது. ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்போது 100%க்கு 80% இருக்கிறது, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%க்கு 60% இருக்கக்கூடிய ரொம்பவுமே திருப்திகரமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக கல்யாண வெங்கடமண சுவாமியின் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். May 3rd அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவோம். அக்ஷய திருதியன்னு நிறையா வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, கோல்டு பயங்கரமாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுவோம், தங்க விலை 5% குறைவு அப்படின்லாம் போடுவாங்க. ஆக்சுவலாக ரியாலிட்டி பார்த்தோம்னா வெறும் கோல்டு வாங்குறது மட்டும் கிடையாது, கோல்டு வாங்குறது அன்னைக்கு சாயந்தரம் கௌரி பூஜை பண்ணுறது, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது, கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் நடக்கும். அதாவது இது கிட்டத்தட்ட தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி எப்படி பண்ணுவோமோ குபேர பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, அதே மாதிரி இது கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நிறைய தான தர்மங்கள் பண்ணும், அதாவது நீர் மோர் மாதிரி, பானகம் மாதிரி, இதெல்லாம் தான தர்மங்கள் பண்ணுறச்சு உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் ஈஸியாக நடக்கும். கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே. ஹெட்லைன்ஸ் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள்.